ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது சித்ராவோட மரணமானது தற்கொலை அப்படின்னு சொல்லி நிபுணர் குழு ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையானது இப்போது 5ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டு இப்போ விசாரணைக்கு வர இருக்கு. இந்த நிலைமையில் இந்த அறிக்கையை சித்ராவோட குடும்பத்தினரும் நண்பர்களும் தோழிகளும் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அதாவது சித்ரா தற்கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா சித்ரா ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணு. சித்ராவை கண்டிப்பாக ஹேமந்த் தான் கொலை பண்ணியிருப்பார். அதை மறைக்கிறதுக்கு தற்கொலை மாதிரி நாடகம் ஆடியிருக்காரு. ஹேமந்தை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் தோழிகள் எல்லா பேருமே தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஹேமந்தை பற்றின சமீபத்திலேருந்து நிறைய அயோக்கியதனமான விஷயங்கள் வெளியாகிட்டு வந்துட்டுருக்கு. முதல்ல ஹேமந்தை பற்றி ரேகா நாயர் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சித்ராவோட தோழியும் கூட, மற்றும் ஹேமந்த் கூட முன்னாள் காதலி அப்படின்னு கிசுகிசுக்கப்பட்டவங்க. ரேகா நாயர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, ஹேமந்தை ஒரு இசை வெளியீட்டு விழா ஃபங்க்ஷனில் தான் சந்தித்தேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல நட்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் ஹேமந்த் வர ஆரம்பித்தார். ரெண்டு பேரும் பேசினோம். ஒரு நாள் என்கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பணமும் கேட்டார், நானும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவரோட காதல் கதையை பற்றி சொன்னார். நான் ஒரு டாக்டர் பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் எங்களோட காதல் கை கூடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நானும் வருத்தத்தை தெரிவித்தேன், மற்றும் அட்வைஸும் பண்ணேன். அதுக்கப்புறமா தொடர்ந்து காசு கேட்க ஆரம்பித்தார். நானும் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் ஹேமந்தை பல பெண்கள் கூட தொடர்பில் இருக்கதா தெரிய வந்தது. நிறைய பெண்கள் கூட நானே நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஹேமந்தை பற்றின உண்மைகள் புரிய வந்தது. ஹேமந்த் கூட ஏற்பட்ட பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த ஆரம்பித்தேன். அவர் கூட பேசுகிறத நிப்பாட்டிட்டேன். அவர் பணம் கேட்டாலும் அடுத்து நான் கொடுக்கல. ஹேமந்த் ரொம்பவே மோசமான ஒரு நபர். அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லி பெண்கள் கிட்ட பழகுவார், ஆனால் அவருக்கு எந்த அரசியல்வாதியுமே தெரியாது. அவருக்குன்னு சுயமாக தொழில்கள் இல்லை அப்படின்னு ரேகா நாயர் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹேமந்தோட நண்பன் ரோஹித் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹேமந்த் 2 மாதத்துக்கு மேலே எந்த பெண்கள் கூடையும் பழக மாட்டேன், அப்படியே பழகினாலும் திருமணம் வரையும் போகாது. சித்ரா கூட தான் திருமணம் வரையும் போயிருக்கு. சித்ரா ரொம்பவே நல்ல பொண்ணு, வளர்ந்து வரக்கூடிய நடிகை. ஆனால் ஹேமந்த் அந்த பொண்ணை அடித்து டார்ச்சர் பண்ணதை நாங்கள் கண்ணாலேயே பார்த்தோம். ஹேமந்துக்கு அட்வைஸும் பண்ணோம், ஆனால் நாங்கள் பேசினதை காது கொடுத்து கூட கேட்கல. எப்போவுமே சித்ரா போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். ஷூட்டிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஹேமந்தோட கொடுமையை தான் சித்ரா அனுபவித்தாங்க. சைக்கோத்தனமாக நடந்துப்பான், பெட்டில் படுக்க வச்சுட்டு சித்ராவை ரத்த வரவரையும் அடிப்பான், கடிச்சு வைப்பான், நகத்தால் பரண்டி வைப்பான். இந்த மாதிரியான லூசுத்தனமான விஷயங்களை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். ஹேமந்தோட குணம் இப்படி கொடூர குணமா அப்படின்னு எல்லா பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போனாங்க. பின்ன எதுக்காக சித்ரா இந்த மாதிரியான ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழும்புது. இந்த நிலைமையில் நசரத்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஹோட்டலையும் கடைசியாக ஹேமந்த் அவர்கள் இதே மாதிரி தான் சைக்கோத்தனமாக நடந்திருக்கணும். சித்ரா மேலே இருக்க கோபத்தால் சித்ராவை கொலை பண்ணியிருப்பாரு, அதை மறைக்கிறதுக்காக வேண்டி தற்கொலை அப்படின்னு நாடகம் ஆடியிருக்காரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வெளியாயிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் நிபுணர் குழு இந்த விஷயத்தை ஆய்வு செஞ்சு பார்த்து இப்போது அது உண்மையிலே தற்கொலை தான் அப்படின்னு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை இப்போ ஏற்கவும் மறுக்கிறாங்க. ஹேமந்தோட அயோக்கியத்தனமான விஷயங்கள் இன்னும் தெரிய வந்துருச்சு. அவர் எப்படி சைக்கோத்தனமான காரியங்களை செய்வார்னு தெரிஞ்சிருச்சு. பின்ன இருக்கையில் ஹேமந்த் எப்படி சித்ராவை கொலை செஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேள்வியும் எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வழக்கானது இப்போ விசாரணைக்கு வரதுனால இந்த விசாரணையோட முடிவு என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.